ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள் மக்களுக்கு போய் சேரணும். தேவையில்லவங்களுக்கு இந்த வார்த்தை மிகச்சரியாய் போய் சேரணும் என்று பிரயாசப்பட்டு உங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆயத்தப்படுத்தி பதிவு செய்து அனுப்புகிறோம். ஒரு பெரிய ஒரு பணிதான் இது. நாங்கள் நம்புகிறோம் ஒரு பெருங்கூட்ட மக்களுக்கு இந்த செய்தி போய் சேருகிறது இல்லையோ, மிகச்சரியான தேவையோடு இருக்கிற மக்களுக்கு இந்த வார்த்தைகள் போய் சேருகிறது. அந்த தேவையோடு இருக்கிற மக்கள் நீங்கள் தான். உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். இந்த வார்த்தைகள், நான் பேசுகிற இந்த வார்த்தைகள் உங்களுக்கானவை. ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் தெற்க தரிசனமாக இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய முகம் எங்களுக்கு தெரியாது, உங்களை பற்றி எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார். அவர் அற்புதமான விதத்திலே உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களை செய்வார். அவரால் செய்ய முடியும். He can do anything, everything. அவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும். நீங்கள் நம்பினால், நீங்கள் விசுவாசித்தால், தேவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை சரியாக இருந்தால், ஆச்சரியமானவைகளை நீங்கள் அள்ளிக்கொள்வீர்கள், அற்புதமானவைகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஏனென்றால் நான் சொல்லுகிற இந்த இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள தேவன், இஸ் ஆல்மைட்டி காட். அவர் சர்வ சக்தி படைத்தவர். அந்த நம்பிக்கையோடு உங்களிடத்தில் நான் பேசுகிறேன். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை இறுக பிடித்துக் கொள்ளுங்கள், உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 12:22 ஒரு பகுதி. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். தமது ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். தம்முடைய ஜனத்தை அவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருங்க, என்னை அவர் மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளும் ஒருபோதும் அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்க மேல நினைவாய் இருக்கிறார், உங்க மேல தயவாய் இருக்கிறார், உங்க மேல அன்பாய் இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் ஒரு காலம் கைவிட மாட்டார். அன்பானவர்களே, தேவனுடைய கைவிடாத தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் நமக்கு போதுமான அற்புதத்தையும் அதிசயத்தையும் நிச்சயம் செய்யும் என்பதில் மாற்றம் இல்லை. ஆண்டவருடைய அதிசயமான கரம் உங்களுக்கு துணையாயிருக்கும். இன்றைக்கு வாழ்வழிக்கு வாக்குத்தத்தம் என்ற இந்த நிகழ்வினுடைய செய்தியின் தலைப்பு, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, அன்பு தாயே, தகப்பனே, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். அவங்களுக்கு ஒரு துணையாக இருப்பார். உங்களை அவர் பாதுகாக்கும்படி, உங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களுக்கு அவர் அனுகிரகம் செய்வார். உங்களை அவர் தாங்கி ஏந்தி நடத்துவார். மாற்றத்தை நிச்சயம் பார்ப்பீர்கள். என் இயேசு கிறிஸ்துவனுடைய மாற்றம், அற்புத வல்லமை நிச்சயமாய் உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தையும் நன்மையும் கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. அன்பு தெய்வ மக்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது உங்களை தமக்கு சொந்தமான ஜனங்களாக மாற்றிக்கொள்வதற்காக அவர் கைவிட மாட்டாராம். நாம் இந்த வானத்தையும் பூமி உண்டாக்கிய தேவாதி தேவனுடைய மக்கள். நம்மை அப்படித்தான் ஆண்டவர் அழைக்கிறார். என் ஜனம், என் பிள்ளைகள், என் மக்கள், என் மகன், என் மகள் என்று நம்மை உரிமையோடு அவர் அழைக்கிறார். நாமும் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படி நாம் ஒரு உறவை பெற்றிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்மை ஒரு சொந்த ஜனமாக்கி கொள்ளும்படி அவர் நம்மை கைவிடுவதில்லை. ஓசியா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்று என் ஞாபகத்தில் வருகிறது. ஓசியா தீர்க்கதரிசன ஆகமம் 11:8 எப்பிராயுமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் எப்படி அத்மாவை போல ஆக்குவேன்? உன்னை எப்படி செபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன் என்று சொல்லுகிறார். உங்க மேல அவர் அன்பு வைத்து விட்டால், உங்க மேல அவர் பாசம் வைத்து விட்டால்,
அவர் உங்களை எப்படி நான் கைவிடுவேன், என் பிள்ளைகளை நான் எப்படி கைவிடுவேன், கைவிடுவது எப்படி என்று வருத்தப்படுகிறார், என்று வேதனைப்படுகிறார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் என்னுடைய ஆண்டவர் உங்களை கைவிடாதபடி காப்பேன் என்று சொல்லுகிறார், உங்களுக்கு அவர் உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார். என் ஆண்டவருடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னம், ஆசீர்வாதம், கிருபை, நன்மை, இவைகளெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஆண்டவர் செய்ய போகிறார். சோ தேவன் நம்மை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டில பக்தன் யாக்கோபுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 28:15 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வரப்பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை கைவிட மாட்டேன்ப்பா, நான் சொன்ன பாரு, நான் சொன்னது போல உன்னை நடத்துவேன், அதை நிறைவேறுகிற வரை, அதை செய்து முடிக்கிற வரை நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், எனக்கு உன்னை கைவிட தெரியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த தேவன் நம்மை கைவிடாது காக்கிறவர். புலம்பல் 3:31 சொல்லுகிறது, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் என்றென்றைக்கு கைவிட மாட்டார், நம்ம ஒரு நாளும் ஒருபோதும் கைவிட மாட்டார். சரி, தேவன் நம்மை கைவிடாமல் இருப்பதற்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலாவது, நாம் நீதிமான்களாய் இருப்பதினாலே கைவிடப்பட மாட்டோம், நம்முடைய சந்ததிகளும் கைவிடப்பட மாட்டார்கள். சங்கீதம் 37:25 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்க்கவில்லை, நீதிமான் கைவிடப்பட்டதை நான் அறியவில்லை. நீதிமான் தேவனால் பாதுகாக்கப்படுகிறான். நீதிமானை ஒருபோதும் ஒரு கைவிடுகிறதில்லை. யார் நீதிமான்? விசுவாசத்தினால் நீதிமான் என்ற பாக்கியத்தை நாம் பெறுகிறோம். ஆண்டவரை யாரெல்லாம் முழுமையாக விசுவாசிக்கிறார்களோ, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறார்களோ, அத்தனை பேர்களும் நீதிமான்கள் தான். நாம் நீதிமான்களாய் வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒரு காலம் ஒருபோதும் நம்மை கைவிடாதபடி காக்கிறார். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் ஆதியாகமம் 7:1 வாசித்து பாருங்கள். நோவா நீதிமானாக இருந்தார், எல்லாரையும் தேவன் கைவிட்டார், எல்லாரையும் கைவிட்டார். தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் அத்தனை பேரும் இந்த பெரும் வெள்ளத்தில் அவர்கள் அழிந்து போனார்கள், மாண்டு போனார்கள். ஆனால் நீதிமான் அறியப்படுகிற இந்த நோவாவை கர்த்தர் கைவிடவே இல்லை, அவனை கர்த்தர் காப்பாற்றினார். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்து பாருங்களேன். புதிய ஏற்பாட்டிலே ஒரு மனிதன் நீதிமான் அழைக்கப்படுகிறான். முதலாவது புத்தகம் 1:19 மத்தேயு 1:19 யோசேப்பு என்கிற மனுஷன் நீதிமானாக இருந்தான். 2 பாருங்கள், அவனை ஏறது தொட முடியாதபடி கத்திரவனை கைவிடவில்லை, எகிப்துக்கு கொண்டு போனார், எகிப்திலிருந்து மறுபடியும் சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார். தேவன் அந்த நீதிமான யோசேப்பை கைவிடாதபடி மிக அழகாய் அற்புதமாய் கத்தர் பாதுகாத்தார். ஆம் அன்பானவர்களே, விசுவாசத்தோடு நீதிமானாய் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் கைவிடாமல் காப்பாற்றுகிறார், அவர்களை கைவிடாமல் இருப்பார். தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள். தேவன் உங்களை கைவிடாது இருப்பார். உங்கள் மேல் அவருடைய பிரசன்னமும் ஆசீர்வாதமும் இருக்கும். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பார். மறந்து போகாதிருங்கள். இந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் உங்களுக்கு உண்டாகும். பரிபூர்ணமாய் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு சொந்தமாகும். என் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தர் உங்களை கைவிடாமல் இருக்க வேண்டுமானால், நான் நீதி உள்ளவனாக, நீதிமானாக, விசுவாசத்தோடு நான் நடந்து கொள்கிற போது அது என்னுடைய வாழ்விலே சாத்தியமாகிறது. இரண்டாவது, பரிசுத்தமாய் வாழ்கிற ஒரு பரிசுத்தவானாக நான் இருந்தால் தேவன் என்னை கைவிடாமல் இருப்பார். வேதாகமத்தில் நாம் இப்படி வாசிக்கின்றோம். அதே சங்கீதம் 37:28 இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள், துன்மார்க்களுடைய சந்ததியோ அறுப்புண்டு போகும். அவர் தமது பரிசுத்தவான்களை அவர் கைவிடுகிறதில்லை. நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற போது, பரிசுத்தமான பாதைகளிலே பிரயாணம் செய்கிற போது நம்மை அவர் கைவிட மாட்டார். ஒரு காலம் ஒருபோதும் கைவிட மாட்டார். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் தம்முடைய பரிசுத்தவான்களை பாதுகாக்கிறார், அவர்களுடைய பாதங்களை தாங்குகிறார், அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளை முறியடிக்கிறார். யோசேப்பு ஒரு பரிசுத்தவான் என்று அறிகிறோம். புதிய பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருக்கக்கூடிய யோசேப்பு தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனிதன், பரிசுத்தமாய் ஜீவித்தான். அந்த பரிசுத்தமான மனுஷனுடைய லைஃப்ல தேவன் அவனை கைவிடவே இல்லை. ஒருவேளை போத்திபாரனுடைய வீட்டில் அபாண்டமாக அவன் மேல் பலி சொல்லப்பட்டாலும்,
சிறைச்சாலையில் சிறிது காலம் இருந்தாலும் நாள் வந்தபோது கர்த்தர் அவனை ஆளுகை செய்கிறவனாக கர்த்தர் மாற்றினார். யோசேப்பு பரிசுத்தவானாக இருந்தான். ஆகவே தேவனாய் கர்த்தர் அவனை கைவிடாதபடி காத்தார், மேலும் அவனை உயர்த்தினார். அதே போல தானியேலை குறித்து நாம் வேதாகமத்தில் வாசிக்கும் போது அவன் நீதிகேடு செய்யாதவன், எந்த விதத்திலும் குற்றஞ்சாட்டப்பட முடியாதவன். தானியேல் 6:3 அவன் மிகவும் சுத்தமுள்ளவனாக இருந்தான், பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். ஆகவே அவனை தேவன் கைவிடவில்லை. சிங்கத்தின் கவிலை தூக்கி போட்டபோது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார். சிங்கங்களின் வாய்களை அவர் கட்டி போட்டார். தேவன் அவனை கைவிடாதபடி காத்துக் கொண்டார். இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தேவனால் காப்பாற்றப்பட்டான், பாதுகாக்கப்பட்டான். அவன் ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மனுஷனாக இருந்தான். என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் எப்படி நீதிமான்களை விசுவாசமுள்ளவர்களை கர்த்தர் கைவிடாதபடி காக்கிறாரோ, அதுபோல பரிசுத்தமுள்ளவர்களை பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவர்களை தேவன் கைவிடாதபடி அவர்களை காப்பார், பராமரிப்பார், உதவி செய்வார். மூன்றாவதாக, ஆண்டவரை தேடுகிற பழக்கம் யாருக்கு இருக்குதோ, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். ஆனால் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவரை தேடுகிற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். சங்கீதக்காரன் இப்படி பாடுகிறான். சங்கீதம் 9:10 இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆமா ஆண்டவரே, யாரெல்லாம் உம்மை தேடுறாங்களோ அவங்களை கைவிட மாட்டீங்க. அவரை தேடுறவங்க மேல கர்த்தருடைய கருணை இருக்கும், கர்த்தருடைய தயவு இருக்கும். சங்கீதக்காரன் தாவீது மற்றொரு சங்கீதத்தில் சொல்லுகிறான் பாருங்கள், 34:4, நான் கர்த்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார் என்று பாடுகிறான். ஆம், அவர் கைவிட மாட்டார். அவரை தேடுகிறவர் மேல் ஆண்டவருடைய கவனம், தனி கவனம் இருக்கும். ஆண்டவர் ஒரு காலம் ஒருபோதும் கைவிட மாட்டார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தெய்வத்தினுடைய வல்லமை நம்மை பாதுகாத்து நடத்தும். அவர் கைவிடாதபடி நம்மை காப்பாற்றுவார், நமக்கு அவர் உதவி செய்வார். அதை மறந்து போகாதிருங்கள். தெய்வத்தினுடைய அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் அனுபவிக்கும்படி தேவநாயக கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவார், உங்களுக்கு உதவி செய்வார். அதே போல யோசேப்பு என்ற ராஜாவை குறித்து வேதாகமத்தில் வாசிக்கின்றோம். 2:9 மற்றும் 2:14-7 போன்ற வசனங்களை பாருங்கள். கர்த்தரை தேடின அந்த மனுஷனோட லைஃப்ல, வாழ்க்கையில அவனை கர்த்தர் கைவிடாதபடி காத்து கொண்டார். அவன் செய்கிற காரியெல்லாம் வாய்த்தது, அவன் வெற்றி பெற்றான். யாரெல்லாம் தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அனுகூலமாயிருக்கிறார், அவர்களுக்கு தேவன் உதவியாக இருக்கிறார். அவர்களை ஒருபோதும் ஒரு காலம் கைவிடவே மாட்டார். ஆண்டவரை தேடுவது என்பது நம்முடைய கடமை என்று சொல்வதை விட அது வந்து நம்முடைய சுவாசம். நம்ம சுவாசிப்பதை நிறுத்திட்டோம்னா செத்து போயிடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான், நீங்க தேவனை தேடுவதை விட்டுட்டீங்கன்னா பிணத்துக்கு சமம். ஆண்டவரை தேடாமல், அவரை துதி பாடாமல், அவரை போற்றாமல், அவரை நோக்காமல் நாம் வாழ்வோம் என்றால் மரணத்தின் வாசலில் நிற்கிறோம் என்று பொருள். ஆகவே தேவனை தேடுங்கள். உங்களுடைய முகம் அவரை நோக்கி பார்க்கட்டும், உங்களுடைய கண்கள் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கட்டும். அவருடைய இரக்கத்துக்காக, அவருடைய தயவிற்காக, அவருடைய உதவிக்காக அவரை நோக்கி பார்த்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த தேவன் சதா காலங்களிலும் நமக்கு உதவி செய்கிறவர். ஆனால் நாம் அவரை தேடுவதற்கு எப்போதும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். தாவீது தேடினான், யோசபாத் தேடினான். ஆகவே தேடின அவர்களுக்கு தேவன் அனுகூலமாய் இருந்தார். அவர்களை தேவன் கைவிடவில்லை, அவர்களை தேவன் காப்பாற்றி வழிநடத்தி வந்தார். 4வதாக, தேவன் கைவிடாதிருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? தேவனை துதித்து அவர் எப்போதும் நம்மிலே வாசம் பண்ணக்கூடிய அளவிற்கு அவருக்கு நாம் கனத்தை செலுத்த வேண்டும். அவர் நம்மோடு வாசம் பண்ணுகிற நிலையில் இருந்தால், அவர் நம்மோடு பிரசன்னமாக கூடிய நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருந்தால், நிச்சயமாகவே அவர் நம்மை கைவிட மாட்டார். எப்போதும் ஆண்டவர் நம் பட்சத்தில் வச்சுக்கிறது எப்படி? அவர் நம்மோடு வாசம் பண்ணுறதுக்கு நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால், தேவனை துதிக்கும் போது, அவர் ஆராதிக்கும் போது அவர் நம் நடுவிலே வந்து விடுகிறார். ஆகவே தேவன் உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவாரானால், உங்களோடு அவர் இருப்பாரானால், என கண்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். 1 Kings 6:13 உங்களுக்காக வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் வாசம் பண்ணி என் ஜனமாகி இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன். இஸ்ரவேலின் புத்திரருடைய சமூகத்திலே நான் வாசம் பண்ணுவேன், கைவிடாமல் இருப்பேன். அன்பானவர்களே, தேவன் நம்முடைய சமூகத்திலே வாசம் பண்ண வேண்டுமானால் அந்த துதியின் அனுபவம் இருக்கு பாருங்க. அது வந்துட்டா நம்மோடு கூட எப்போதும் இருப்பார்.
22 சங்கீதத்தின் 3 வசனம் சொல்கிறது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே தேவாதி தேவன் வாசம் பண்ணுகிறார். அவர் நம் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் நடுவில் உங்கள் வாழ்க்கையில் இயேசு வந்து வாசம் பண்ணுவார். அவர் வந்து வாசம் பண்ணும்படி உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களை விட்டு கொடுங்கள். அப்புறம் பாருங்கள், மகிமையான மாற்றத்தை உன்னுடைய கண்கள் காணும். ஹாலலூயா! தேவன் அதை செய்வார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 16:25 வசனத்தில், தங்களுடைய நெருக்கடிகளின் நடுவில், கஷ்டத்துக்கு நடுவில், கால்கள் கைகள் எல்லாம் விலங்கு மாட்டப்பட்டிருக்கிறது, தொழுமரத்தில் மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள், பவுலும் சீலாவும் சேர்ந்து தேவனை துதித்து பாடின போது அங்கே தேவனுள்ளே கைவிடாதபடி இறங்கி வந்தார், அவர்களை விடுவித்தார், காத்து கொண்டார். எனது அருமை சொந்தங்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடுங்கள். உங்கள் சமூகத்தில், உங்களுடைய இல்லத்திலே, உள்ளத்திலே அவர் வந்து வாசம் பண்ணும் போது நீங்கள் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம். அவர் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார், காப்பாற்றுவார், வழி நடத்துவார். 5வதாக, தேவன் கைவிடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பிரமாணத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். கர்த்தருடைய பிரமாணத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் கடைபிடித்து நடந்தால், என கண்பானவர்களே, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். 119 சங்கீதத்தில் 8வது வசனத்தில் இப்படி நாம் வாசிக்கின்றோம், உமது பிரமாணங்களை கை கொள்ளுவேன், முற்றிலும் என்னை கைவிடாதேயும். தேவன் கைவிடாமல் இருக்க வேண்டுமானால் பிரமாணத்தை முழுவதுமாய் கடைபிடிங்கள். கர்த்தருடைய பிரமாணம், தேவனுடைய பிரமாணம், கட்டளைகள், கற்பனைகளை நீங்கள் பின்பற்றி நடந்தால் தேவன் உங்களை கைவிட மாட்டார். ஆபிரகாம் தான் அந்த உடன்படிக்கையை கை கொண்டது மாத்திரமல்ல, தன் பின் சந்ததிகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்தான், சொல்லிக் கொடுப்பான் என்று கர்த்தர் அவன் மேல் நம்பிக்கையாக இருந்தார். அதை அவன் 18:19 இதனை வாசிக்கின்றோம். ஆபிரகாம் தான் கடைபிடித்தது மாத்திரமல்ல, தான் கை கொண்டது மாத்திரமல்ல, பிரமாணங்களை உடன்படிக்கை பின்பற்றினது மாத்திரமல்ல, தன்னுடைய சந்ததிகளுக்கும் அதை சொல்லிக் கொடுத்தான். ஆகவே ஆபிரகாம் கைவிடப்படவே இல்லை. ஆதியாகமம் 26:4 நாம் அதை பார்க்கிறோம். ஈசாக்கிடத்தில் கர்த்தர் பேசுகிறப்பா, ஆபிரகாம் என கைவிடல. காரணம், அவன் பிரமாணங்களை கடைபிடித்தவன், அவன் செய்து கொண்ட உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்தவன். தான் மாத்திரம் இல்லை, தன்னுடைய சந்ததிகளுக்கு அது போய் சேரன்றது கவனமாக இருந்தான். ஆகவே அவனை நான் கைவிடலைன்னு சொல்றார். அதே போல தாவீதை குறித்தும் சொல்லப்படுகிற வார்த்தை, அவனை நான் கைவிடவில்லை. காரணம், தாவீது பிரமாணங்களை அவன் கண்டு பயந்தான், நடுங்கினான், பிரமாணங்களின்படி வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணித்தான். அங்கு மிங்குமாக சின்ன சின்ன குறைகளுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனாலும் ஒரு பெரும் தவறை செய்த போது அவன் முழுமையாக தன்னை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து உடைந்த உள்ளத்தோடு தன்னை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டான். அதன் பிறகு பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கும் பிரமாணத்திற்கும் அவர் முக்கியத்துவம் கொடுத்தான். பிரியமானவர்களே, அவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய கைவிடாதபடி காத்துக்கொண்டார். 1 Kings 14:8 வசனத்தில் அதற்கான குறிப்பை நாம் பார்க்க முடியும். ஆக பிரமாணங்களை நாம் கடைபிடிக்கும் போது, பிரமாணத்தின்படி நடக்கும் போது, கர்த்தருடைய கட்டளைகளின்படி நடக்கும் போது, அன்பானவர்களே, அவர் நம்மை கைவிட மாட்டார். நம்மை காத்து நம்மை வழிநடத்துவார். அற்புதமான ஆசீர்வாதமான மாற்றங்களை நாம் நிச்சயம் பார்ப்போம். ஆண்டவருடைய அற்புதம் நடக்கும். அன்பானவர்களே, தேவன் உங்களுடைய வாழ்வில, உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய அற்புதத்தை அவர் செய்ய விரும்புகிறார். உங்களை கைவிடாதபடி காக்க வேண்டும் என்பது அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம். இந்த நாளிலே ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரே, இது நாள் வரைக்கும் நான் இந்த கற்பனைகள் மேலெல்லாம் கவனம் செலுத்தலை, கட்டளைகளை நான் அலட்சியப்படுத்தி இருக்கிறேன், தேவனுடைய பிரமாணங்களை அலட்சியப்படுத்தி இருக்கிறேன். லார்ட், எனக்கு உதவி செய்யும், நான் அதை பின்பற்றுவதற்கு நீ அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், உங்களை கனப்படுத்துவார். தேவன் கைவிடாதிருப்பதற்கு மற்றொரு விஷயம் என்னவென்றால், 6வதாக, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய மனதுருக்கத்தை, தேவனுடைய தயவை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா போதும், அவர் உங்களை கைவிட மாட்டார். அவருடைய இரக்கம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா, அவருடைய உருக்கம், மன உருக்கம் எனக்கு கிடைச்சிட்டுன்னா, அவருடைய தயவு எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னால், அவருடைய கிருபை எனக்கு கிடைச்சதுன்னு சொன்னால், நான் எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுனால ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஏராளமான வசனங்களின் மூலமாக அதை நான் பார்க்க முடியும். உபாகமம் 4:31 வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். அவர் இரக்கமுள்ள தேவன். அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். எசாயா 54:7 வாசிக்கின்றோம், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன், உன்னை நான் கைவிட மாட்டேன் என்றார். நான் உன்னை கைவிட மாட்டேன், உருக்கமான இரக்கங்களால் அவன் சேர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். நெகேமியா 9:19, நெகேமியா 9:31, எஸ்ரா 9:9, இந்த வசனங்களை எல்லாம் வாசித்து பாருங்கள்.
தேவனுடைய இரக்கம், தேவனுடைய உருக்கம், தேவனுடைய தயவு எங்களுக்கு இருந்ததுனால கைவிடப்படலைன்னு சொல்றாங்க இந்த பரிசுத்தவான்கள். தேவன் உங்களை கைவிடாமல் உங்களை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? கர்த்தருடைய அந்த பாதுகாப்பின் தெய்வீக பரிசுத்த பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? அன்பான தெய்வ மக்களே, தேவனுடைய இரக்கத்தை பெறுங்கள், தேவனுடைய கிருபை பெறுங்கள். அவைகள் காலதோறும் புதுசா இருக்குன்னு வேதாமத்தில் இருக்குது. அவைகள் காலதோறும் புதிதா இருக்குன்னு வேதம் சொல்லுகிறது. புலம்பல் 3:21-23 வசனங்களை வாசித்து பார்க்கும் போது அங்கே நாம் அதை பார்க்க இயலும். காலதோறும் புதுசா இருக்கு கிருபை எல்லாம், இரக்கெல்லாம். அதை பெற்றுக்கொள்ளுங்கள். காலையிலே போய் ஆண்டவருடைய சமூகத்தில் கிருபையினால நிரப்புங்கப்பா, நான் இழந்த கிருபையை கொடுங்க. ஐ நீட் மோர் அண்ட் மோர் யுவர் கிரேஸ் அண்ட் மெர்சி லார்ட். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, எனக்கு அதிகமா வேணும், இன்னும் அதிகமா வேணும்னு சொல்லுங்க. அப்படி தேவனை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அளவிட முடியாத தம்முடைய கிருபையும் இரக்கத்தையும் ஊற்றுவார். நீங்கள் கைவிடப்படவே மாட்டீர்கள். தேவன் ஒரு காலம் ஒருபோது உங்களை கைவிட மாட்டார். ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுடைய கண்கள் காணும், ஒரு அற்புதத்தை உங்களுடைய கண்கள் காணும், ஒரு மகிமையான அற்புதம் உங்களுடைய வாழ்விலே நடக்கும். எனது அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் விசேஷமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்யணும், உங்களை கைவிடாதபடி காக்கணும்ன்றதான் எங்களுடைய ஆசையும் விருப்பமும். கடைசியா கர்த்தர் கைவிடாம இருக்கணும்னா அவரை நோக்கி கூப்பிடுங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி ஜெபிக்கிறாங்களோ, அவங்கள கர்த்தர் கைவிடாதபடி காக்கிறார். அவர்களை தேவன் விசேஷமாய் பாதுகாக்கிறார். சங்கீதம் 38:21 நாம் வாசிக்கிறோம், கர்த்தாவே என்னை கைவிடாதையும், என் தேவனே எனக்கு தூரமாயிராதையும். நாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில தேவனை நோக்கி நாம் பார்க்கிற போது, எனக்கு அன்பானவர்களே, தேவன் மிக நேர்த்தியாக, அற்புதமாக, ஆச்சரியமாக நம்மை நடத்துகிறார். தெய்வத்தினுடைய பாதுகாவல், தெய்வத்தினுடைய பிரசன்னம் நமக்கு துணையாய் இருக்கட்டும். கர்த்தர் கிருபையாக நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை கைவிடாது காக்கணும்னு சொன்னா அவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. எசையா திருக்கன் சொல்லுகிறான் இப்படி, எசையா 41:17, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். அவங்க கூப்பிடும் போது நான் கைவிட மாட்டேன், அவங்களை காத்து நடத்துவேன், அவர்களுக்கு நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜபம் பண்ணுகிற ஒவ்வொரு மனுஷனையும் கர்த்தர் கைவிடாதபடி காத்து நடத்துவார். மத்தேயு 14:30 பாருங்க, சீடர்கள் கடல்ல மூழ்கி போகிற சமயத்துல ஐயோ ஆண்டவரே உதவி செய்யணும் கூப்பிட ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் இங்கே வந்து அவர்களை கைவிடாதபடி காத்தார். அதே போல மத்தேயு 20:30 தொடங்கி வாசித்து பார்த்தீங்கன்னா, ரெண்டு குருடர்கள் கூப்பிடுறாங்க ஆண்டவரை பார்த்து, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அருகில் இருக்கிறவங்க, பேசாதீங்கப்பா, அமைதியா இருங்க என்று சொல்லி அதட்டின போதும் பின்னும் அதிகமாய் அவர்கள் தேவாதி தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட உடனே ஆண்டவர் நின்றார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் ஐயா, எங்களுக்கு பார்க்க முடியல ஐயா, இந்த உலகத்தை பார்க்க முடியல, இந்த இயற்கையை பார்க்க முடியல, என் கண்களுக்கு பார்வை இல்லை என்று சொன்னார்கள். அந்த இடத்திலே ஆண்டவர் அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார், பார்வை அடைந்தார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக வருகிறது மாத்திரமல்ல, அவர்களை விடுவிக்கிறார், அவர்களை காப்பாற்றுகிறார், அவர்களை ஒருபோதும் கைவிடாதிருப்பார். கர்த்தருடைய இந்த கைவிடாத அந்த தன்மை இருக்கு பாருங்களேன். ஒரு விதத்தில் நம்ம மேல பொசசிவா இருக்கிறார். நான் துவக்கத்தில் ஒரு வசனம் சொன்னேன், இப்ராஹிமே நான் எப்படி உன்னை கைவிடுவேன். அதுதான் அவருடைய நிலைப்பாடு, மனநிலை. தம்ம நம்பின பிள்ளைங்க, தம்ம நோக்கி பார்த்த பிள்ளைங்க, தன்னையே விசுவாசித்த பிள்ளைகள், நான் எப்படி கைவிடுறது, நான் எப்படி கைவிடுவேன், என் பிள்ளைகளை நான் எப்படி கைவிடுவேன், என் மக்கள் அல்லவா, என் பிள்ளைகள் அல்லவா, நான் எப்படி கைவிடுவேன். ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி காப்பார், நமக்கு உதவி செய்வார். நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. இந்த இயேசு ராஜாதி ராஜாவினுடைய அதிசயமான அற்புதமான தேவ ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிற வாக்கு, நான் உன்னை கைவிடாதிருப்பேன், நான் உன்னை கைவிடாதிருப்பேன். நீ உனக்கு இருக்கிற நெருக்கடி எனக்கு தெரியும்ப்பா, உன் கஷ்டம் எனக்கு தெரியும், உன் வேதனை எனக்கு தெரியும், எல்லாத்திலிருந்து நான் உன்னை விடுவித்து காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறேன். இந்த நாளில் கர்த்தர் உங்களை கைவிடாது காப்பதற்காக விசேஷமாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபம் செய்வோமா?
நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இனிய தருணத்திற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய அன்பின் வல்லமை எங்களை தாங்கி நடத்தட்டும். விசேடமான உடைய தெய்வீக ஆசீர்வாதத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா. உடைய மகிமை எங்களை நிரப்பட்டும். இந்த செய்தி பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன நிலைமையோடு இருக்கிறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நாங்கள் நம்புகிறோம், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கைவிடாதபடி காப்பீங்கன்னு. யாரெல்லாம் நெருக்கடியோடு இருக்காங்களோ அவங்கள தூக்கி நிறுத்துங்க, கைவிடாதபடி காத்து அவர்களை வழிநடத்துங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.